அதற்கு ஏற்றார் போல அவர் குழந்தைகளை கவனிக்காமலேயே இரண்டு குழந்தைகளும் மருத்துவத்தில் மருத்துவத்துறையில் சீட்டு கிடச்சி டாக்டர் சீட்டு கிடச்சிச்சு. அதில் மகன் பாண்டிச்சேரி ஜிப்மர் கல்லூரி, அதில் ஒரு சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு அரிதான ஒரு செயல் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதில் ரேங்க் ஹோல்டர், அதாவது ஃபஸ்ட்டு 2 பிளேசஸில் வந்து அந்த ஜிப்மர் கல்லூரியில் அவர் டாக்டர் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாரு. மகளுக்கும் டாக்டர் சீட்டு கிடச்சிச்சு. அவர் மகள் அதை வேண்டாம்னு அதை நிராகரித்து விட்டு ஹைதராபாத்தில் வேற ஒரு உயர்கல்வி பயின்றுட்டுருக்கிறாங்க. அதாவது தன்னால் தன் குழந்தைகளை கவனிக்க முடியலனாலும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த குழந்தைகளை மிக சிறப்பாக ஒரு நம்ம கல்வியை தூண்டி இதை மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் அனைத்து மாணவர்களும் மிக சிறப்பான ஒரு இந்த வழிகாட்டல் நிகழ்ச்சி நமக்கு தொலைதூரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கிறாங்க உங்களை வழிகாட்டல் பண்ணுறதுக்காக, அதை பயனடைந்து இந்த கல்வி ஆண்டில் மிக சிறப்பான ஒரு எழுச்சியான ஒரு மார்க்குகளை நம்ம கல்வி மாவட்டத்தில் பெற்று அனைவருக்கும் பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறையை வழங்கிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் வாழ்வில் எந்த உச்சத்தையும் எட்ட முடியும் என்பதற்கு வாழும் சான்றாக விளங்கும் திருநெல்வேலி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு உதயகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம். எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், எமைப்போதும் சோராதிருத்தல் என்ற அந்த வைர வரிகளை இந்த வையகத்திற்கு தந்த அந்த மீசை கவிஞனை வணங்கி மேடையில் விட்டிருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பு ஐயா அவர்கள், அம்மா திருமதி பாலகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய கணவர் ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், சிங்கம்பட்டி ராஜா அவர்கள் வட்டாட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மேடையில் விட்டுள்ள அனைத்து பெருமக்களையும் இந்த பாரத திருநாட்டின் கண்மணியில் விளங்கும் நாளைய பாரதத்தை நிமிந்தளச் செய்யும் இந்த மாணவ செல்வங்களையும் அவர்கள் வழிகாட்டிய நின்று கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். தலைப்பே வித்தியாசமானது. அதுக்கு முன்னாடி பேச வரக்கு முன்னாடி எங்கள் எஸ்பியார் தெளிவாக சொல்லிட்டாரு, 2 நிமிஷம் வேலை பண்ணுறது பொண்ணே விடுவன்ட்டார். அதனால் விஐபி பேசணும், அதனால் சுருக்கமாக பேசி முடிச்சிடுறேன். கல்வியில் காவல்துறை தின தலைப்பு, பிள்ளைங்களுக்கு போலீஸ் என்ன பண்ண போகுது, என்ன பண்ணிட முடியும் அப்படின்ட்டு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வைக்கிற மனசில் இருக்குது. சொல்லுவாங்க, ஐயா போலீஸால் முடியாதா? உண்மையிலே தான் போலீஸால் முடியாது, எதுவும் கிடையாது. தண்ணியை வெள்ளனாலும் போலீஸ் தான் போகணும், தண்ணி நிறைய வந்தாலும் போலீஸ் தான் போகணும், மரம் விழுந்து ஒடிஞ்சு விழுந்தாலும் போலீஸ் தான் போகணும், ஒடிகிற மாதிரி இருந்தாலும் போலீஸ் தான் போகணும், பஸ்ஸு வேகமாக போனாலும் போலீஸ் தான் போகணும், பஸ்ஸு போகாமல் இருந்தாலும் போலீஸ் தான் போகணும். அந்த மாதிரி இறைவன் மாதிரி அங்கும் இங்கும் எங்கும் நீக்கமாக இருந்திருக்கும் கடவுள் மாதிரி தான் இந்த காவல்துறையும் கூட. காவல் ஆய்வாளர் கல்லிட குறித்து ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் ஏற்கனவே என்னிடம் பணிபுரிந்திருக்காரு, இன்னொரு வேறு ஒரு மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பணிபுரிந்து கேட்ட வேலை பார்த்தாரு. இதையுமே ஒரு இன்னோவேட்டிவாக புதுமையாக ஏன் செய்ய முடியாது, ஏன் செய்யக்கூடாது, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். ஐ வில் கைட் ஹிம் ப்ராப்பர்லி, அந்த கைடன்ஸ் சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மாணவ கண்மணிகள் வந்து இங்கே உட்காந்துருக்க போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தடுமாறிக்கிட்டு கிடக்கும்போது இறைவன் நமக்கு அந்த அருமையான வாய்ப்பை அருளியிருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு கிடைக்கும்போது அந்த கல்வி சொல்லுவார் இல்லையா, நல்ல பாரதிதாசன், மலைவாழை அல்லவோ கல்வி, அதை வாயார போய் உண்ணுவாய் என் புதல்வி. அந்த மாதிரி மலைவாழைக்கு ஈக்குவலான கல்வி அது. மலைவாழைப்பில் எவ்வளோ இனிமையாக இருக்குமோ, எவ்வளோ சுவையாக இருக்குமோ, அந்த அளவுக்கு ஈக்குவலான கல்வி நமக்கு கிடச்சிருக்கும்போது அதை வந்து சரிவர ஒரு களம் அமைத்து கொடுக்கணும். எல்லாருக்குமே ஒரு நெருப்பு இருக்குது, எவ்ரிபடி ஹாஸ் அ ஃபயர் இன் தம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் த திங் இஸ் அந்த ஸ்டிமுலேஷன், ஒரு வேலையை அந்த சரியான காலகட்டத்தில் செய்யாமல் போகுமையானால் பின்னால் நிறைய இழப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மாணாக்கர்களுக்கு உருவாக்கிடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த அருமையான விழாவை
ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார் நம்மளோட கல்லடை குறிச்சி ஆய்வாளர். அவருக்கு நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பணி சிறக்க வேண்டும். எல்லாருமே ஒரு நல்லது ஒரு வேணி தான். அண்ணன் பாரதி சொன்ன மாதிரி அதை நலங்கட உற்றக்கூடாது, புளிதில் போட்ட முடியாது. அதை பட்டை திட்டணும், அதை சரிப்படுத்தணும், அதை சுதி ஏற்றணும். இதுதான் அதில் இனிமையான இசை பிறக்கும். அந்த ஒரு அற்புதமான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்தில் இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவருக்கு மீண்டும் நன்றி. அம்மா பேச்சை கேட்டிருக்க மாட்டீங்க, நான் கேட்டதில்லை, வாட்ஸ்அப்பில் போகிறோம் பார்ப்பேன். அதாவது வார்த்தை வித்தையால் அப்படியே வந்து கட்டி போட்ட சமாச்சாரம் அது. இறைவன் இது எல்லாருக்கும் அந்த அருளை கொடுத்துறதில்ல. நான் அவங்க பேசுனது ஒரு அஞ்சாறு இதில் பார்த்து வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கேன். பார்த்து அடுத்த நொடியில் நான் செய்கிற வேலை என்ன தெரியுமா? அதை என் மகளுக்கும் மகளுக்கும் உடனடியாக அனுப்புவேன். என்ன பண்ணணும் மனிதனாக பிறந்து என்ன பண்ணணும்? அற்புதமான தத்துவங்கள் கருத்துக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஆக்சன்ட், அந்த மெலடி, அந்த இனிமை, அது வந்து உண்மையிலேயே அவங்க இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவங்களுக்கும் அவரில் பாதியாய் அவர் தம் பதியாய் இருக்கும் ஐயா பாலகிருஷ்ணர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு அவர் நூறாண்டு காலம் வாழ என்று வாழ்த்தி இந்த அருமையான ஏற்பாட்டினை செய்து கொடுத்த உள்ளூர் நல்ல உள்ளங்களுக்கும் கல்லிடைக்குச்சி ஆய்வாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விரைவில் நன்றி வணக்கம். வாழ்த்துறையை வழங்கிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு சிற்றுரையை ஆற்றுவதற்காக சிங்கம்பட்டி ஜமீன்தார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மரியாதைக்குரிய அவைத்தலைவர் எஸ்பி விக்ரம் அவர்களே, கூடுதல் பொறுப்பு அவர்களே, எங்கள் ஒருவர் கல்வித்துறை தலைவர் சுவாமிநாதன் ஐயா அவர்களே, எங்களுக்கு உறவினராக இருக்கிறாங்க டிஎஸ்பி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அம்பைக்கல்லூரி தாடாரர் முனைவர் டாக்டர் தங்கபாண்டியன் அவர்களே, முனைவர் முதல்வர் மோனி அவர்களே, நான் வெள்ளையர் ஆட்சியில் செல்வச் செல்வர் காப்பலார் மன்றம்னு ஒன்று இருந்தது. அதாவது தகப்பனார் இறந்து விட்டால் நாங்கள் சிறு குழந்தை இறந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எடுத்து அரசாங்கமே வளர்க்கும். உண்மையிலேயே இன்றைக்கி விஷ்ணு வரல, அந்த டிவிஷனால் தூக்கி வளர்த்த பையன். எங்களுக்காக அந்த காலத்தில் கல்வி தகுதியெல்லாம் கிடையாது. அரச பிரதமரை கையூட்டிகள் வாங்க மாட்டாங்கிற ஒரே நம்பிக்கையில் ஏடிஎஸ்பியாக போட்டுருவாங்க எங்களை. அப்படியே ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு பேர் பாதியில் தி டெசர்டட் பிகாஸ் இந்த ரெஜிமனை தாங்க முடியல. ஒன்று விஸ்வ விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு அமிச்சர் பாண்டித்துறை மூலமாக பாஸ்கர் தேவதி மகாராஜோடைய செகண்ட் சன், எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா, குதிரையிலிருந்து கீழே விழுந்த உடனே அரமனை பெண்டிர்கள் மேட ஹியூமன் கிரை, தி பிராட் இம் பேக். அடுத்தது டிஜிபி நம்ம அவர் துரையினுடைய மருமை ஒருத்தர் அவசரத்துக்கு பேர் வரல, அவருடைய மாமனார் துரை இது புதுக்கோட்டை மகாராஜாவுடைய தம்பி, அவர் இந்த ரெஜிம் தான் பாதியில் ஓடியான்ட்டார். இப்போ எல்லோரும் கேட்டாங்க இந்த ராஜாவை போடலாமே அப்படின்னாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தேன். இப்போ வயசு 86 உங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க நீ போலீஸ்கே லாய்க்கில் அதை வேடான்னு. எஸ்பி ஒருத்தன் அடிக்க சொன்னால் அடிக்க மாட்டானே, அது சத்தியம் இருக்கா நியாயம் இருக்கா, அதுக்கு போலீஸ்க்கு லாய்க்கே கிடையாதுன்னு அனுப்பலை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காவல்துறையினாலே நம்மளுக்கு கொஞ்சம் காலெலாம் உதறும். எனக்கு அப்படி தான். இப்போ நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனால் எனக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து உட்காருங்க ராஜான்னு, என்னத்தை பேசினாலும் உள்ளே போடுறதுக்கு வரைக்கும் கொஞ்சம் கை கால் உதறும். அது இருக்கணும், இல்லைன்னா பொய் சொல்லணும்னு நினச்சாலும் உண்மையை பேசிடுவோம் இல்லையா. எஸ்பி முன்னால் பொய் சொல்லணும்னு நினச்சி தான் உள்ளே வருவேன், பட் உங்கள் பார்த்த அந்த டெக்கரத்தை பார்த்தோன்னு உண்மையாக சொல்லிடுவேன். ஆனால் அப்படி பயப்படக்கூடிய லெவலில் இல்லை அவங்க.
முதல்ல சபி உள்ள ஐயா இது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுவார்னு சொன்னால் அவர் பயங்கரமான ஆஃபீஸரா, இது செய்ய முடியுமா? சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம் இல்லை. தலையங்கமே ரொம்ப வித்தியாசமான தலையங்கமாக இருக்குது. கல்வியில் காவல்துறை நூதனமாக அது படிக்கும் இப்படி தலையங்கமே கேட்டதில்லை. நான் அனுப் ஜெய்ஸ்வால்னு ஒரு டிஜிபி இப்போ இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம். எஸ்பியா நான் ஒரு காவல்துறை பணியாளராக வந்திருந்தால் அவர் அவர் தான் எனக்கு ரோல் மாடலாக இருப்பார். ஒரு எதிர்பாராத ஒரு சிபாரிசுக்காக நான் அவங்க தூத்துக்குடியில் கண்காணிப்பாளர் இருக்கும்போது சென்று பார்க்க சென்ற போது ஒரு மெண்டிக்கன் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கா பக்கத்தில். எஸ்பி இது என்னன்னு கேட்டேன். ராஜா இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஐ மெட் ஹிம் ஆன் த ரோட், ரெண்டு நாள் சாப்பிடலன்னு சொன்னான். ஆக ஜீப்பில் ஏற்றி கொண்டு வந்து அவனுக்கு பரவ டாக் சாலனாலாம் வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு 100 ரூபாய் எந்த காரணம் நான் சொல்கிறேன், 30 இயர்ஸ் பேக்கு கொண்டு போய் எங்கே வேண்டுமோ அவனை இறக்கி விட்டுவாங்க. ஸோ போலீஸ்காரன்னு பார்த்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே நமக்கு காவல்துறையினாலே நமக்கு பயம் இருக்கதே ஒழிய அவங்களும் நட்பு போன்றே நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்லி முடிக்க போகிறேன், காவல்துறை அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் இருந்தால் கூட எங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் காவல்துறை இருந்து போயிருக்கிறாங்க. ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அவங்க நிறைய பார்க்கணும். நீங்கள் இது உனக்கு கொடுத்துருக்கேன், அது வால்மார் எழுதியிருக்கிறார், அதை படித்து பார்க்கணும். எழுதி நீங்கள் எல்லாமே பாருங்கள். அதாவது நம்ம அனுதாபப்படக்கூடிய ஒரு துறை. ஓய்வு பெற்றதுக்கப்புறம் எல்லா விதமான நோய்களும் உங்களை அண்டுது. காரணம் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் 2 மணிக்கு வருகிறார் அம்பாசமுத்திரம்னா 6 மணிக்கே பிக்கெட் போட்டு எல்லாத்தையும் பாட்டிட்டீங்க. மத்தியானம் சாப்பாடுக்கு எங்கே சார் போவாங்க? தண்ணி எங்கே போவாங்க? நேச்சர்ஸ் கால்னு சொல்லுவாங்க டு ரிலீஃப் தெம் செல்ஸ் எங்கே போவாங்க? ஆக இப்போ மகளிர் பிரிவு ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆம்பளை என்ன எங்கேயும் உட்காந்துக்குவோம், எவ்வளோ கஷ்டமான காரியம் ஒன்று பாருங்கள். ஆக பிற்காலத்தில் ஓய்வு பெற்று அவங்க நிம்மதியாக வாழ்கின்றார்களா என்பது பெரிய கேள்விக்குறி. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவ்வளவு செலவுகள் இருந்தும் கூட சபியுல்லாவை நன்றாக தெரியும், இவ்வளவு சிரமப்பட்டு இப்படிப்பட்ட விழாவை அவர் எடுத்து நடத்துகின்றதற்கு அல்லாஹ் அவருக்கு எல்லா சகலவிதமான நன்மையும் செய்ய வேண்டியது பிரார்த்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பினை தந்த அன்பர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி செலுத்தி வழிபடுகிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, வள்ளுவரை மிஞ்சிய புலவனும் இல்லை, வள்ளுவரை மிஞ்சிய தலைவனும் இல்லை என்ற கருத்தை முன்வைத்து தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வைர வரிகளுக்கு சொந்தக்காரர் எல்லையில்லா புகழ் கொண்ட நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விக்ரமன் IPS அவர்களை தலைமையேற்று விழாவினை சிறப்பித்து பேச அனைவரின் சார்பாக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த மேடையில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், திரு முனைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்றும் சிங்கப்பட்டி ஜமீன் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இந்த மேடையில் வந்து உங்களைப் போலவே நானும் ஒரு மாணவனாக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற சொல்கிறத கேட்க ஆர்வமாக வந்திருக்கிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உதாரணமாக காட்டி இவர் அப்படி செஞ்சார், நெஹ்ரு இப்படி செஞ்சார் அப்படிங்கிறத விட என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே ஒரு சின்ன உதாரணம். இப்போ சின்ன வயசில் நான் ஒரு பேக் பெஞ்சராக தான் இருந்தேன், ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எப்பயுமே பின்வரிசையில் உட்கார்ந்து டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்கும்போது நம்மளை கேட்டு போகிறாங்களோ அப்படின்னு தலையை கீழே குனிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தவன் நான். இப்போ சிவில் சர்வீஸ் இந்த குடிமை பணி தேர்வு IAS IPS அதிகாரி ஆக வேண்டும் என்ற ஆசை வந்தவுடன், சரி எப்படி இது ஆகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லோரும் என்ன சொன்னார்கள்னா, இதெல்லாம் படிக்கணும்னா நீ முதல்ல கோல்டு மெடலிஸ்டாவோ
ரொம்ப முன் வரிசையில் முதல்ல இருந்தே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஆட்களே இதில் தோல்வி அடைகிற நிலையில் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த ஆசை அப்படின்னு நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் இவங்களை போகிற ஒரு ஆசிரியர் தான் இல்லை உன்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு ஊக்குவிச்சு நான் செஞ்சிட்டு இருந்த வேலையும் விட்டு டெல்லிக்கு சென்று அப்பொழுது அந்த வேலையை செய்யும்போது அது ஒரு அசட்டு தைரியத்தில் செய்தது மாதிரி தோணுனா கூட அதுக்கப்புறம் பிற்காலங்களில் கஷ்டப்பட்டு நான் ஒரு ஆல் இண்டியா ரேங்க் 84 எடுத்து ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகும் பின்னால் எல்லோருமே முன்னாடியெல்லாம் வந்து இவர் நீ பாஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, இவர் இப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆவார்னு எனக்கு அப்போவே தெரியும். ஸோ சக்ஸஸ் ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் ஹேஸ் நன். அதனால் வாழ்க்கையில் வரக்கூடிய சிறு தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் நீங்கள் வந்து உங்களுடைய லட்சியம் எதுவோ அதை அடைய வேண்டும். அதுக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு தீப்பொறி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். சரி, இதை வந்து உங்களை எல்லாரையும் வரவழைச்சு நாங்களே இதை சொல்லிட முடியாதா அப்படின்னா, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அதை வந்து இன்னும் பாமரருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஊக்குவிப்பார் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் தேக்கு விற்பான் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். அது மாதிரி உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக முனைவர் ஜெயந்த பாலகிருஷ்ணன், ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அவருக்கு நான் வாய்ப்பளிக்க விருக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வெட்டு மறைந்து போகலாம், ஆனால் இந்த உங்களுடைய கருத்துக்கள் என்றும் மறைந்து போகாது என்று கூறி காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். அந்த வரத்தை பெற்று சூரியனை போல வாழ்கின்ற வரத்தை பெற்ற முனைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை ஒரு சிற்றுரையை ஆற்றுவதற்காக அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். பிரெட்டன் ரசல் தன்னுடைய ஒரு கட்டுரையில் சொல்லுவார், இந்த ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படின்றது அதனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கையில் மட்டும் அல்ல, அதனுடைய ஆசிரியர்களுடைய கையிலும் தான் அப்படின்னு. அப்போ இப்போ உட்கார்ந்து கொண்டு நான் யோசித்தேன், இங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் ஆசிரியரும் கல்வித்துறையும் ஒரே மாதிரி சிந்தனை செய்தால் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படி என்பது நிரந்தரமாக இருக்கும். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படி என்பது அதனுடைய கல்விதான். அந்த நாடு கல்வியில் எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது அப்படிங்கிறதை வைத்து கொண்டுதான் அந்த நாடு இன்னும் வளர்ந்ததா வளரலையா அல்ல வளர்ந்து கொண்டு இருக்கின்றதா அப்படின்றது என்று நாம் சொல்லுவோம். இங்கே காவல்துறையில் கல்வியில் காவல்துறை அப்படின்ற இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது நான் நினைத்து கொண்டிருந்தேன், கல்வியின் காவல் இந்த காவல்துறை அப்படின்ற இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கல்வியினுடைய காவலும் கூட இந்த துறை எடுத்திருக்கின்றதோ அப்படின்ற உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்துணை பேரும் ஒன்றை நினைவு கூற வேண்டும். வெறும் பாஸ் அப்படி என்பதோ இல்லை என்றால் மார்க்கு கொஞ்சம் கம்மியானதோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் தோல்வியும் முடிவு செய்வது இல்லை என்னும் காலம் நிறைய போக வேண்டும். ராபர்ட் ஃப்ராஸ்டனுடைய ஒரு கவிதை உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்திருப்பீர்கள் அப்படின்றது நினைக்கின்றேன். டூ ரோட்ஸ் டைவர்ஜ்ட் இன் எ சிங்கிள் எல்லோ வுட் அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய அந்த கவிதை. அவர் சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு மாலை நேரம். அந்த நேரத்தில் அவர் செல்ல வேண்டிய ரோடு பாதை இரண்டாக பிரிகிறது. இந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? ஒரு பாதையை பார்த்தால் எல்லோரும் நடந்து போகின்ற பாதையாக தெரிகின்றது, இன்னொன்று
அப்பப்பொழுது ஏதோ ஒருவர் போகின்றது போல் இருக்கின்றது. எந்த பாதை எப்படி என்று அவர் யோசித்து கடைசியிலே ஜாஸ்தி பேர் போகாத பாதையை தேர்ந்து கொண்டு போகின்றார். அப்படி அந்த பாதையை இரண்டாக பிரியும், அப்படி போய்கொண்டே இருக்கும் வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்மளுடைய இனிமேல் இருக்கக்கூடிய பாதைகள் இரண்டு ஆக பிரியும். இதை தேர்ந்தெடுப்பதா அதை தேர்ந்தெடுப்பதா அப்படின்ற யோசனை பல நேரங்களில் வரும். எப்பொழுதுமே எதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அந்த தேர்ந்தெடுப்பது சரியானதா, அதை பொறுத்துதான் வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி இருக்கும். அதனால இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, அந்த வாய்ப்பை ஐ கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றோம், நான் அப்படி என்று அதை பிடித்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை சரியானதாக அமையும். இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தருணம், வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தருணம். உங்களுடைய தேர்ந்தெடுப்பு, உங்களுடைய செயல்முறை எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்று வரை சூரியனில் ஒளி இருக்குமோ, என்று வரை நிலவில் குளிர் இருக்குமோ, அன்று வரை அவருடைய பேச்சு நம் நெஞ்சில் நிலைத்திருக்கும் என்று கூறி அவருக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.